டுடே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சேனல்ல பில்டர் காபி எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பில்டர், பால், தேவையான அளவு தண்ணி, தேவையான பில்டர் காபி தூள், சீனி. இப்போ எப்படி போடலான்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஒரு சட்டியில் நான் சுடுதண்ணி காய வச்சுருக்கேன் பாருங்க. அது வந்து அதிகமாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பப்புள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபில்டர் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் ஃபில்டர். இப்படி நாலு அடுக்கு இருக்கும், நாலு இது இருக்கும். இதை மேலே வச்சிடணும். வச்சுட்டு இது கீழே வந்து கொஞ்சமாக சுகர் போடணும். சுகர் எதுக்காக போடுறோம்னா சீக்கிரமாக ஃபில்டர் இறங்குறதுக்காக போடுறோம். நம்ம பால் காயிறப்பிலையும் இந்த ஃபில்டர் இறங்கிடும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப காப்பித்தூள் சேர்த்துக்கலாம், ஃபில்டர் காப்பித்தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நிறண்டு இருக்கும். இப்போ நான் நாலு வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டிக்காசன் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இப்போ வந்து இதை லைட்டாக அமுக்கி விட்டுறணும். இப்போ வந்து சூடு பண்ண தண்ணீரை சேர்த்துக்கலாம். ஃபில்டர் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து கால்வாசி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு பால் காய்ச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். பால் காயட்டும். இப்ப பால் நல்லா பொங்கி வருது. நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் ரெடி பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து பாதி இறங்கிருச்சு ஃபில்டர். இப்போ ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க. ஃபில்டர் டிக்காசன் கீழே வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ சீனி போட்டுக்கலாம். தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். சீனி போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் நம்ம ஃபில்டர் காபி. இப்போ பால் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஃபில்டர் காபி தயார். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம், லைட்டாக வேணும்னா லைட்டாக போட்டுக்கலாம். வீட்டிலேயே சூப்பரான ஃபில்டர் காபி போட்டுட்டோம். அவ்வளோதாங்க, ஃபில்டர் காபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.